ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒரு குட் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளிவந்திருக்கு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மே 14th பார்த்தீங்கன்னா கோடை விடுமுறை விட்டுருக்காங்க. ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, ஜூன் 13th ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஆக சொன்னாங்க. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக மே 13th அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் விஷயமா பின்னர் அறிவிக்கப்படும், லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 10,000 மேற்பட்ட ஸ்கூல்ஸில் வந்து இந்த கூடுதல் வகுப்பறைகள் ஆகட்டும் கழிப்பறைகள் கட்டும் பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கா. அதனால ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் தள்ளிப்போவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்துருக்காரு. ஜூன் 13 ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஆகும்ட்டு அறிவிக்கப்பட்ட நிலையில் இப்போ 2 வாரம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் தள்ளி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஜூலை மாதம் 4ஆம் தேதியிலேருந்து ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ண பள்ளி கல்வித்துறை வந்து திட்டமிட்டிருக்காங்க. ஏற்கனவே பல ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் வந்து ஜூலை மாதம் தான் பண்ண போகிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, இப்போ ரீசெண்டாக யூபிஆர்எஸ் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் தான் ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஆகும்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் தான் ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஜூலை 1 வந்து ஃப்ரைடே வருது, மறுநாளே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே வருது. ஸோ அதனால அதெல்லாம் முடிஞ்ச அப்புறமா ஜூலை 4th ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.